அதற்கு காரணம் அவருடைய வளர்ப்பும் அடிப்படையாகும். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா போன்ற தலைவர்களோடு நெருங்கி பழகி அவர்களின் கருத்தியலை உள்வாங்கி சாதி மதம் என்கிற வரம்புகளை தாண்டி வளர்ந்து வந்தவர். அந்த அடையாளங்களை எல்லாம் துறந்து இந்த மக்கள் தமிழர்களாய் உயர்ந்து நடிநாகரிகம் பெற்று வளர்ந்த நிலையில் மீண்டும் ஒரு பின்னடைவு, ஒரு பெரும் சரிவு, மிக பெரும் வீழ்ச்சி, சாதி மத உணர்வுகள் மேலோங்கும் ஒரு அவலம் தமிழ் மண்ணில் ஏற்பட்டுவிட்டதே என்கிற கவலை அவருக்கு மிகுந்திருப்பதன் விளைவாகத்தான் இந்த அரிய முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார். இது வெற்றி பெற வேண்டும் என்றால் வெறும் மொழி உணர்ச்சியால், இன உணர்ச்சியால் முடியாது. வெறும் மொழி உணர்வும் இன உணர்வும் இளம் தலைமுறையினரிடையே ஒரு வெறுப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இன்றைக்கு ஆங்கில மோகமும் இன்னகிற மொழி மோகமும் மேலோங்கி இருக்கிற சூழலில் தமிழை நேசிப்பது அல்லது அதை வளர்த்தெடுப்பது என்பதிலே இன்றைக்கு நாம் உருவாக்கி வைத்திருக்கிற இந்த இளம் தலைமுறையினரிடம் ஒரு ஈடுபாடு இல்லை, பிடிப்பு இல்லை. அதற்கு என்ன காரணம் என்பதை நாம் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். தமிழ் என்பது வெறும் மொழி அல்ல, அது ஒரு மகத்தான கோட்பாட்டு பின்னணியை கொண்டது. தமிழ் என்பது வெறும் மொழி அல்ல, அது ஒரு மாபெரும் மானுட நேயத்தை முன்னிறுத்துகிற ஒன்று. எனவே அந்த கோட்பாட்டை நாம் அடிப்படையாக கொண்டு இதை முன்னெடுத்து சென்றால்தான் உண்மையில் நம்முடைய நோக்கம் நிறைவேறும். அகத்தியமும் தொல்காப்பியமும் நமக்கு கிடைத்திருக்கிற இலக்கணங்கள். ஒரு மொழிக்கு இலக்கணம் கிடைக்கிறது என்று சொன்னால் அதற்கு முன்னர் ஏராளமான இலக்கியங்கள் இங்கே உருவாகி இருந்திருக்க வேண்டும். அதற்கு முன்னர் ஏராளமான இலக்கியங்கள் உருவாகி இருக்கின்றன என்றால் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மொழி செம்மொழியாக வளர்ச்சியடைந்திருக்க வேண்டும். ஆகவே ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியம் உள்ள ஒரு தொன்மை மொழி, மூத்த மொழி, உலகின் முதன்மொழி என்கிற பெருமையெல்லாம் நம்முடைய மொழிக்கு இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அந்த மொழியை நாமே வெறுக்கிற நிலை, நம் பிள்ளைகளே அதை விட்டு விலகி நிற்கிற நிலை. இதற்கு என்ன காரணம் என்றால் அதன் அடிப்படை கோட்பாட்டை நாம் கைவிட்டு விட்டோம். யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்பது நம்முடைய தமிழ் மொழியில் இருக்கிற ஒரு மகத்தான முழக்கம். பொதுவுடைமை என்கிற அரசியலை நமக்கு கார்ல் மார்க்ஸ் ஒரு கோட்பாடாக தந்தார். அவருக்கு முன்னால் பல நூறு தலைவர்கள் அதை பற்றி பேசியிருக்கிறார்கள். ஆனால் அதை ஒரு கோட்பாடாக நமக்கு வடித்து தந்தவர் கார்ல் மார்க்ஸ். உலகமே ஒரு பொதுவான சமூகமாக மாற வேண்டும், உடைமை அனைத்தும் பொதுவாக மாற வேண்டும் என்பது ஒரு அரசியல் கோட்பாடாக முன்வைக்கப்பட்டது. ஆனால் அதற்கெல்லாம் முன்பு தமிழ் மண்ணில்தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கிற ஒரு பொது அரசியலை, அறவியலை நாம் உலகுக்கு வழங்கியிருக்கிறோம். என் நாடு, என் மொழி, என் இனம் என்று ஒரு வளையத்திற்குள்ளே, வரம்புக்குள்ளே ஒவ்வொரு சமூகமும் தன்னை சுருக்கி கொண்டு நின்ற காலத்தில் உலகமே எனக்கு பொதுவான ஊர்தான், உலகில் உள்ள மாந்தர் யாவரும் எனக்கு உறவினர்கள்தான் என்று சொன்ன முதல் மனிதன் தமிழன்தான் என்பதை நாம் எண்ணி பெருமைப்பட வேண்டும். அந்த பொதுவான பார்வை, பொதுமை பார்வைதான் தமிழுக்குள்ள சிறப்பு, தமிழில் உள்ள கோட்பாடு, தமிழில் உள்ள தத்துவம், தமிழில் உள்ள கருத்தியல், அதை நாம் மறந்துவிடக்கூடாது. மனிதனுக்கு மனிதன் பார்த்து இரக்கம் காட்டுவது என்பது ஒரு பொதுவான பண்பு. ஆனால் சாதியும் மதமும் அந்த இரக்கத்தையும் கூட வரம்பு போட்டு தடுக்கிறது. சொந்த சாதிக்காரனுக்கு பாதிப்பு ஏற்பட்டால்தான் இரக்கம் வரும்
இன்னொரு சாதிக்காரனுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் இரக்கம் வராது. நம்முடைய மதத்தை சார்ந்தவனுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் தான் இரக்கம் வரும். இன்னொரு மதத்தை சார்ந்தவன் பாதிக்கப்பட்டால் இரக்கம் வராது. ஆகவே இரக்கம் கருணை என்பதற்கு கூட சாதியும் மதமும் வரம்பு விதிக்கிறது. ஆனால் தமிழ் அப்படி வரம்பு விதிப்பது இல்லை. வள்ளலார் பாடினார், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்றார். வாடிய மனிதனை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொல்லவில்லை. வாடிய என் குடும்பத்தை சார்ந்தவனை கண்டபோதெல்லாம் நான் வாடினேன் என்று சொல்லவில்லை. வாடிய என் சாதிக்காரனை பார்த்த போதெல்லாம் நான் வாடினேன் என்று சொல்லவில்லை. வாடிய இந்துவை பார்த்தபோது நான் வாடினேன் என்று சொல்லவில்லை. மனிதனையும் தாண்டி, மனிதநேயத்தை தாண்டி ஆன்மநேயம் என்பதுதான் வள்ளலாரின் பாடலில் இருப்பது. ஒரு பயிர் வாடுகிற போது கூட என்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்கிற இரக்கம் மேலிடுகிறது, கருணை மேலிடுகிறது. அதுதான் ஆன்மநேயம் என்பது. ஆக ஆன்மநேயத்தை உலகுக்கு வழங்கிய தமிழன் மனிதன் தமிழன் தான், வள்ளலார் தான். தமிழ்தான் அந்த ஆன்மநேயத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. ஆக மனிதநேயத்தையும் ஆன்மநேயத்தையும் அடிப்படையாக ஒரு கோட்பாடாக கொண்டிருக்கிற மொழி தமிழ் மொழி. 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் உருவான நூல் முப்பால், 18 கீழ்கணக்கிலே ஒரு நூல். 18 கீழ்கணக்குகள் என்று சொன்னால் 11 அறநெறி நூல்கள், 7 அகத்துறை நூல்கள், இது 8 இந்த இரண்டு வகையும் சேர்ந்தது 18 கீழ்கணக்கு நூல்கள். 4 அடியோ 5 அடியோ கொண்ட பாடல்களை கொண்டவை கீழ்கணக்கு, 5 அடிக்கு மேல் வரிகளை கொண்டவை மேல் கணக்கு. அது 10 பாட்டும் 8 தொகையும். ஊவே சாமிநாத ஐயர் போன்றவர்கள் எடுத்த முயற்சி, சீவை தாமோதரம் அவர்கள் எடுத்த முயற்சி, இவர்களெல்லாம் தொகுத்து தந்த இந்த நூல்கள் 36 நூல்கள் தான் நமக்கு கிடைத்திருக்கின்றன. 18 மேல் கணக்கு நூல்கள், 18 கீழ்கணக்கு நூல்கள். அந்த 18 கீழ்கணக்கிலே அறநெறி நூல்கள் 11, அதிலே ஒன்றுதான் திருக்குறள். அந்த திருக்குறள் உலக பொதுமறையாக இன்றைக்கு உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளிலும் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதில் உள்ள கோட்பாடு தான் காரணம். அது ஒரு குறிப்பிட்ட மதத்தையோ, ஒரு குறிப்பிட்ட சாதியையோ, ஒரு குறிப்பிட்ட சமூகத்தையோ, ஒரு குறிப்பிட்ட கலாச்சாரத்தையோ அடிப்படையாக கொண்டிருந்தால், அதை மையப்படுத்தி இருந்தால் உலகத்தின் எல்லா மொழிகளிலும் அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்காது, எல்லா மதத்தினராலும் அது ஏற்கப்பட்டிருக்காது. இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகியற்றியான் என்று சொன்னான். உலக பார்வை வள்ளுவனுக்கு வருகிறது. ஒட்டுமொத்த உலகத்தையே எவன் படைத்தானோ அவனே கெட்டொழிய வேண்டும் என்று இறைவனுக்கே சாபமிட்டவன் நம்முடைய பாட்டன் முப்பாட்டன் ஐயன் வள்ளுவன். இந்த உலகத்தில் ஒருவன் பிச்சை எடுத்து வாழும் நிலை ஏற்பட்டால், மற்றவனிடத்திலே கையேந்தி வாழும் நிலை ஏற்பட்டால், அந்த அவலம் இங்கே இருக்குமேயானால், அப்படிப்பட்ட ஒரு நிலை இங்கே தொடருமானால், அதற்கு காரணமாக இந்த உலகத்தை படைத்தவன் எவனோ அவன் அழிந்தொழியட்டும் என்று சொல்லுகிற துணிச்சல், உலக பார்வை, பொது பார்வை, அதுதான் உலகியல் பார்வை. அந்த கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டதுதான் தமிழ். எனவே தமிழன் பேசுகிற, வெறும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுகிற மொழி என்கிற அடிப்படையில் மட்டுமே தமிழை பார்க்கக்கூடாது. உலகத்தில் வேறு எந்த மொழியிலும் இல்லாத மகத்தான மானுட நேயத்தையும் ஆன்ம நேயத்தையும் உலக பொதுமையையும் கொண்டிருக்கிற அந்த கோட்பாட்டை நாம் முன்னெடுத்து செல்ல வேண்டும். அதற்கு தமிழியக்கத்தை எடுக்கக்கூடியவர்கள், அதில் இடம்பெறக்கூடியவர்கள் சாதியவாதிகளாகவோ மதவாதிகளாகவோ இருக்கக்கூடாது. இதுதான் நிபந்தனை. சாதி வெறியர்களையும் மத வெறியர்களையும் வைத்துக் கொண்டு ஒரு காலத்திலும் தமிழ் இயக்கம் வெற்றி பெறாது. இதுவும் நான் அந்த மாமனிதர்களின் கருத்தில் இருந்துதான் சொல்லுகிறேனே தவிர, என்னை ஒரு சாதியாக நீங்கள் பார்த்து இதை புரிந்து கொண்டால் உங்களால் இதன் உண்மையை புரிந்து கொள்ள முடியாது, இதை நுட்பத்தை புரிந்து கொள்ள முடியாது. நான் வள்ளுவன் பார்வையில் இருந்து சொல்லுகிறேன், நான் வள்ளலாரின் பார்வையில் இருந்து சொல்லுகிறேன். அப்படி தமிழுக்கு ஒரு கோட்பாடு இருக்கிறது, அதுதான் பொதுமைத்துவம் என்கிற கோட்பாடு. உலகத்தையே ஒரு உலகமாக, ஒரு உள்ளங்கையில் வைத்திருக்கிற கிராமமாக பார்க்கிற பார்வை. மொழி உணர்வும் இன உணர்வும் வேண்டாம் என்று அதிலிருந்து புரிந்து கொள்ளக்கூடாது. மொழி உணர்வு என்பது பிறமொழிக்காரன் சூண்டிருக்கிற உணர்வு போல் அல்ல தமிழ் உணர்வு. இது உலகியல் பார்வையை கொண்ட உணர்வு. கன்னட உணர்வு கர்நாடக எல்லைக்குள்ளே நின்றுவிடும்.
மலையாள மொழி உணர்வு கேரள எல்லைக்குள்ளே நின்றுவிடும். தமிழ் மொழி உணர்வு உலகம் முழுவதும் பரவுகிற மொழி உணர்வு, அது பொதுவான பார்வையை கொண்டது, உலகியல் பார்வையை கொண்டது, மானுட நேயத்தையும் ஆன்ம நேயத்தையும் அடிப்படையாக கொண்டது, சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் ஜனநாயகத்தையும் அடிப்படையாக கொண்டது, பாலின சமத்துவத்தையும் ஏற்புடையதாக கொண்டது. அப்படிப்பட்ட அந்த பார்வையை கொண்டதாக தமிழ் இயக்கம் தொடங்கப்பெற வேண்டும், அது இயங்க வேண்டும், அது வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்காரையில் தொடர்ந்து வாழ்த்த வருகிறார் மார்க்சிய பெரியாரிய பொது உடைமை கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஐயா திரு வே. ஆணைமுத்து அவர்கள்.